அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ராம்னார் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என் பையனோட ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே, நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் மணி 8 போகுது, ஆனால் இன்னும் யாரும் எந்திரிக்கவே இல்லை. என் பையன் தூங்கிட்டு தான் இருந்தான். நான் எழுந்ததுமே ஓகே சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போனேன். ஆனால் ஆல்ரெடி அங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு அடுப்பில் டீயும் ஒரு அடுப்பில் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருந்தது. எங்கள் நன்னிக்கிட்ட நான் நைட்டே சொல்லிட்டு தான் படுத்தேன், மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் சாப்பாடு மட்டும் வடித்து வச்சுருங்க, நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அயன் பண்ணுற வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையனுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டு, ஓகே அயன் பண்ணிவிட்டு நம்ம பையனை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். அயன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் பையன் அவனாகவே எழுந்து வெளில வந்துட்டான். யூனிஃபார்ம் அயன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என் பையன் கிளம்பணும். கிளம்புறதுக்கு ஃபஸ்ட்டு போய் அவனை குளிக்க சொல்லிட்டேன். என் பையன் குளிக்கிறதுக்குள்ளே நான் டீ பிஸ்கட் சாப்பிட்டேன். என் பையன் ரெடி ஆகிட்டு இருந்தான், அதுக்குள்ளேயே அவனுக்கு சாப்பாடு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து என் பையனுக்கு நான் புதினா ரைஸ் தான் செஞ்சேன். அதுக்கு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் புதினாவை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். அவ்வளோதான், அதில் சாதத்தை போட்டு கிளறிட்டால் புதினா ரைஸ் ரெடி ஆயிரும். அதான் இன்னையோட லஞ்சாக வந்து நான் செஞ்சுருந்தேன் என் பையனுக்கு. செஞ்சு முடிச்சுட்டு லஞ்ச் தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து தொட்டுக்கிற வேறு எதுவுமே பண்ணலை. வெறும் இன்றைக்கி மாதுளை ஜூஸ் போட்டிருந்தேன், அதையும் வந்து நான் ஜூஸ் பாட்டிலில் ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என் பையனுக்கு கொஞ்சோண்டு ஓமப்பொரி, அப்புறம் வந்து பாதாம் முந்திரி, இதுதான் வந்து நான் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி கொடுத்து விட்டுருந்தேன். இப்போ வந்து லஞ்ச் எல்லாமே ரெடி. இப்போ நான் ரெடி பண்ண எல்லாத்தையும் பேக்குள்ளே எடுத்து வச்சிட்டேன். லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பேக் ரெடி பண்ணோடனே என் பையன் கிளம்புறானான்னு பார்க்க போயிட்டேன். என் பையன் அவனாகவே கிளம்பிட்டு இருந்தான். பெல்ட் போட்டுட்டு சாக்ஸுலாம் எல்லாமே மாட்டி ரெடி ஆகிட்டான். இப்போ ஸ்கூலில் என்னென்ன புக்கெலாம் கொண்டு வர சொன்னாங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் பேக்கில் வைக்கிறதுக்கு. அவனும் ஒன்று ஒன்றா எடுத்து பேக்கில் வச்சுட்டு இருந்தான். புக்கு நோட்டு எல்லாமே நிறையா கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அதை மட்டும்தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் பென்சில் பேனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என் பையன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் பைக் கிட்ட நின்றுட்டான். நானும் ரெடியாகி வந்துட்டேன். எங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு மேலாகும். என் பையனை வந்து எங்கள் அத்தா தான் டெய்லி ஸ்கூலில் விடுவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த பில்டிங் தான் என் பையனோட ஸ்கூலு. ஸ்கூல்கிட்ட இப்போ வந்தாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால நானும் என் பையனும் பைக்கை நிப்பாட்டிட்டு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டோம். உள்ளே வீடியோ அலோடு கிடையாது, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. ஒரு வழியாக என் பையனை விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி என் பையனோட ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே நல்லபடியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.